ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவல் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1/4 கிலோ போல் சிவப்பு அவல் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அவல் வந்து நல்லா திக்கான அவலாக இருக்கணும். லைட்டாக மெல்லிஸாக உள்ள அவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே அந்த அவலெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். ஸோ நல்லா திக்கான அவலாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அவலை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிடலாம். நார்மல் டேப் வாட்டரில் போட்டு 2 டைம் அலசி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அவலை நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த அவலை நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ இது ஊறுச்சுன்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாயிரும். ஸோ இது 1/10 நிமிஷம் வரை ஊற விடுங்க போதும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 1/4 கிலோ அவளுக்கு நான் 350 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா நுணுக்கிக்கோங்க. இதை நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஸோ அந்த 350 கிராம் சர்க்கரைக்கு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்து பாகு கன்சிஸ்டன்சி வேண்டாம், இந்த வெள்ளம்லாம் கரைஞ்சால் போதும். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா அவல் வந்து ரொம்ப தண்ணியை வந்து ஈர்க்காது. ஸோ அதனால் தண்ணி வந்து 1/2 டம்ளர் மேக்ஸிமம் சேருங்க போதும். வெள்ளம் நல்லா உருத வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்வீட் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றால கூட குறையா சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், பாகு நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை வடிகட்டி எடுத்துடலாம், ஏன்னா இதில் நிறைய தூசிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வடிகட்டிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாய் சூடானதும் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 30 கொழுக்கட்டை வர மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு செஞ்சீங்கன்னா 1 ஸ்பூன் கூட போட்டால் கூட போதும். நான் இன்றைக்கி 1 கோவில் பிரசாதத்துக்காக செய்ய போகிறேன். ஸோ 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த நெய் நல்லா உருகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நெய் நல்லா உருகிடுச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். இது கேரளா சைடில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பாயாசம் எல்லாத்துக்குமே நட்ஸ் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காவை சின்னதாக நறுக்கி சேர்த்திங்கன்னா அது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இதை நல்லா அந்த நெய்யில் நல்லா வறுபடணும், கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது கடிபடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் அது மணமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் உலர்ந்த திராட்சை மட்டும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவின தேங்காய், 1/2 முறி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். லைட்டாக வறுத்தோம்னா நம்மளுக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவர்லாம் சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த பாகை இதில் வடிகட்டி சேர்த்துடலாம். ஏலக்காய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ 30 கொழுக்கட்டைங்கிறப்ப ஸோ அந்தளவுக்கு சேர்த்தா தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம் அவல், அந்த அவலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. ரொம்ப தண்ணி அவலில் சேர்த்துருந்தீங்கன்னா அந்த பாகு உறிஞ்சாது. நல்லா அவல் கம்மியாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை பவுடராக இருந்துச்சுன்னா குழந்தைங்க வீட்டில் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை கூட ஆன் பண்ணாமல் டைரெக்டாக எல்லாத்தையும் அவலை மட்டும் ஊற வச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணி செய்யலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துடலாம். அந்த ஸ்வீட்னஸ் வந்து எல்லா அவல்லையும் நல்லா படணும். ஸோ அவலில் வந்து அயன் சத்து நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக உள்ள கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சிடலாம். 1 கொழுக்கட்டை சாப்பிட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நல்லா ஆறட்டும்.
லைட்டாக மிதமான சூட்டில் வச்சு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு, புண்டை பிடிக்கிற சூட்டில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் கொஞ்சமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து புருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இந்த பாகில் நம்ம அவளெல்லாம் வச்சு கிண்டுனதுனால நம்மளுக்கு தனியாக அவிக்க கூட வேண்டாம். ஸோ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லா உருண்டையும் இதே மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான அவல் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.